ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வெப்பவியல் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வெப்பத்தின் விளைவு, அதில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம், இயற்பியல் பண்புகளில் மாற்றம், வேதி மாற்றம், விரிவடைதலில் திட திர வாய்வு, வெப்பம் பரவுதலில் வெப்பம் கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர் வீசல், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ஆற்றல் உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளில் இருந்து தாழ்ந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு பாயும் ஆற்றல் தான் வெப்பம். இதை வெப்பநிலையானது வெப்பநிலை மானிகள் மூலம்தான் அளவிடப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் விளைவு, இதில் வெப்பநிலை உயர்வு பற்றி பார்ப்போம். ஒரு பொருளை என்ன பண்ணுறீங்கன்னா, வெப்பப்படுத்தும் போது அதன் வெப்பநிலை என்ன ஆகுனா உயர்கிறது. ஆனால் பொருளிலிருந்து வெப்ப ஆற்றல் எடுக்கும்போது அதன் வெப்பநிலை குறைகிறது. எனவே பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. வெவ்வேறு பொருள்களுக்கு ஒரே அளவு வெப்பநிலையை உயர்த்தும் போது வெவ்வேறு அளவில் வெப்பம் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, தண்ணீரை விட எண்ணெய் விரைவில் என்ன ஆகும்னா வெப்பமடையும். அடுத்ததாக நம்ம பார்க்க போது நிலை மாற்றம். திடப்பொருளை வெப்பப்படுத்தப்படும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உருகினா திரவமாக மாறும். இவ்வெப்பநிலை அதன் உருகு நிலை அப்படின்னு சொல்வாங்க. அதேபோல் திரவப்பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை என்ன ஆகுனா கொதித்து வாயுவாக மாறும். இக்குறிப்பிட்ட வெப்பநிலை அதன் கொதிநிலைன்னு சொல்லுவாங்க. எனவே பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இயற்பியல் பண்புகளில் மாற்றத்தை பற்றி பார்ப்போம். வெப்பம் பொருள்களின் இயற்பியல் பண்புகளில் மாற்றத்தை என்ன பண்ணுன்னா ஏற்படுத்துகிறது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டால் பார்த்தீங்கன்னா, அறை வெப்பநிலையில் கடினமானதாகவும் நொறுங்கும் தன்மையுடனும் உள்ள துத்தநாகம், அது துத்தநாகம், உயர் வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது மென்மையாகவும் வளையக்கூடியதாகவும் மாறுகிறது. அதேபோல் இரும்பை சூடுபடுத்தினால் அது மென்மையாகவும் எவ்வடிவத்திலும் மாற்றக்கூடியதாகவும் மாறுகிறது. ஒரு மின்கடத்தியினுடைய மின்தடை மதிப்பு அதனை வெப்பப்படுத்தும் போது அதிகரிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு காந்தம் வெப்பப்படுத்தப்படும்போது அதன் காந்தத்தன்மை இழக்கிறது. இதில் நான் இப்போ சொன்ன பாருங்கள், அந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க. ஒரு காந்தம் வெப்பப்படுத்தப்படும்போது அது காந்தத்தன்மை இழக்கிறது, இந்த கொஷினை கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேதி மாற்றம். வெப்பம் வேதி மாற்றத்தை வேகமாக நடைபெற செய்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தப்படும் போது என்ன ஆகுனா சிதைவடையும். அடுத்ததாக விரிவடைதல். இதில் திடப்பொருள்கள் விரிவடைதல்,
பற்றி பார்ப்போம். திடப்பொருள்களை ஏற்படும் விரிவை குண்டு வளைய சோதனை மூலம் நாம் பார்ப்போம். ஒரு உலோக குண்டு மற்றும் உலோக வளையத்தை என்ன பண்ணுவோம், எடுத்துக்குவோம். வளையத்தின் விட்டமானது அறை வெப்பநிலையில் உலோக குண்டு மிக சரியாக அதனுள் நுழையும் அளவிற்கு இருக்குமாறு நம்ம எடுத்துக்குவோம். உலோக குண்டு குண்டை நன்கு சூடுபடுத்துவோம். சூடுபடுத்தப்பட்ட குண்டினை அந்த வளையத்தினுள் நுழைக்க முற்பட்டால் என்ன ஒன்றா நுழையாது. இதன் மூலம் குண்டு வெப்பத்தினால் விரிவடைந்துள்ளது என்பதை நாம் இதை அறியலாம். குண்டு குளிர்விக்கப்பட்ட பிறகு மீண்டும் அந்த வளையத்தில் நுழைகிறது. மேற்கண்டை சேர்ந்து என்ன தெரியுதுன்னா, திடப்பொருள்கள் வெப்பத்தால் விரிவடைவதை அறியலாம். ஒரு பொருளின் வெப்பநிலை உயரும்போது அதனுள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறின் சராசரியாக அதிக வேகத்துடன் இயங்கி ஒன்றை ஒன்று விலகி செல்கின்றன. இதனால் பொருள்கள் விரிவடைகின்றன. இதனையே வெப்ப விரிவு என்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பொருட்களை தவிர எல்லா திடப்பொருள்களும் திரவங்களும் மற்ற வாயுக்களும் விரிவடைகின்றன. ஒரு பொருளின் மூன்று நிலைகளும் விரிவடைதல் நிகழ்கிறது. ஒரே அளவு வெப்பம் கொடுக்கப்படும் போது திடப்பொருட்கள் மிக குறைவாகவும் வாயுக்கள் மிக அதிகமாகவும் என்னவும் விரிவடைகின்றன. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் போது அவற்றுக்கு இடையில் சிறு இடைவெளி இருக்குமாறு அமைக்க படுகின்றன. இரும்பால் செய்யப்பட்ட தண்டவாளங்கள் கோடை காலத்தில் என்ன ஆகும்னா அதிக வெப்பத்தால் விரிவடைகின்றன. இடைவெளி இல்லைன்னா விரிவடையும் தண்டவாளங்கள் என்ன பண்ணால் வளைந்து ரயில்கள் கவிழ நேரிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரவங்களில் விரிவு. திடப்பொருட்களைப் போலவே திரவங்களும் வெப்பத்தால் விரிவடைகின்றன. திரவங்களுக்கு நிலையான கன அளவு உண்டு, ஆனால் நிலையான வடிவம் கிடையாது. எனவே திரவங்களில் ஏற்படும் விரிவு அவற்றின் பரும விரிவால் அறியப்படுகிறது. திரவங்கள் திடப்பொருட்களை விட அதிகமாக விரிவடையும். திரவங்கள் திடப்பொருட்களை விட அதிகமாக விரிவடையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாயு. வாயுக்களின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவற்றின் கன அளவும் அதிகரிக்கிறது. இதனால் காற்றால் நிரப்பப்பட்ட டயர்களில் உள்ள காற்று குழாய்கள் கோடை காலங்களில் வெடிப்பதை நாம் காண்கிறோம். இது அவற்றில் காற்று அதிக வெப்பத்தால் விரிவடைவதனாலே இது நிகழ்கிறது. அடுத்ததா நாம் பார்க்க போது வெப்பம் பரவுதல் என்ற டாப்பிக்கில் வெப்ப கடத்தல். வெப்பம் ஒரு பொருளிலிருந்து மற்ற பொருளுக்கு ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது பரவுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உலோக கரண்டி சூடான நீரில் வைக்கப்பட்டால் என்ன ஆகும்னா நீரிலிருந்த வெப்பத்தை அது எடுத்துக்கொண்டு சூடாகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு அவை ஒன்றை ஒன்று தொடும்போது மூலக்கூறுகளின் இயக்கமின்றி பரவும் நிகழ்ச்சி தான் வெப்ப கடத்தல். இதையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க இந்த கொஷனில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்ப சலனம்.
திரவங்கள் மற்றும் வாயுக்கள் வெப்பப்படுத்தும் போது வெப்ப மூலத்திற்கு அருகில் உள்ள மூலக்கூறுகள் முதலில் வெப்பமடைந்து விரிவடைகின்றன. இதனால் அவற்றினுடைய அடர்த்தி குறைகிறது. இத்தகைய மூலக்கூறுகள் மேலே செல்ல கனமான மூலக்கூறுகள் கீழே வெப்ப மூலத்துக்கு அருகில் வருகின்றன. இங்கு மூலக்கூறின் இயக்கம் உள்ளது. இவ்வாறு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை வெப்ப சலனம். அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீசல். சூரிய வெப்பம் நமது புவியை வெப்ப கடத்தல் மூலமாகவோ அல்லது வெப்ப சலனம் மூலமாகவோ வந்தடைய முடியாது. ஏனெனில் வெற்றிடத்தில் சூரிய வெப்பத்தை கடத்த மூலக்கூறுகள் இல்லை. இவ்வாறு வெப்பம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வித பருப்பொருள் ஊடகமும் இன்றி பரவும் முறைக்குத்தான் வெப்ப கதிர் வீசல். அதாவது இடையில எந்தவித ஊடகமும் கிடையாது, அதுக்கு தான் வெப்ப கதிர்வீசல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.